ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் ஃபார் அவர் தமிழ். இன்றைக்கி எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆஸ் த காட்ஸ் வில் 2014 ரிலீஸ் ஆன ஒரு ஜாப்பனீஸ் மூவி. காய்ஸ், இந்த மாதிரி ஒரு பைத்தியகாரத்தனமான ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி அண்ட் கேரக்டர்ஸும் கூட. ஸோ அப்படி அந்த படத்தில் என்னதாண்டா இருக்குது அப்படின்றத அந்த நரேஷன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் காய்ஸ். அதாவது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அச்சா ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு அவன் வாழ்க்கையை நினச்சி ரொம்ப கவலைப்படுறான். அதாவது ரொம்பமாக போரிங்காக இருக்குது, என் வாழவே பிடிக்கல, ஏன் இந்த மாதிரி என்னை படைச்ச அப்படின்னு சொல்லி காடை ரொம்பவே திட்டுறான் மனசுக்குள்ளே கண்ணா அப்படின்னான்ட்டு. அதே மாதிரி அவன் சர்க்கிளில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏடாகூடமாக அவன் ஆரம்பிக்கிறானுங்க. பட் அந்த கேமை பற்றி அவனுக்கு வந்து எந்த ஒரு அறிவும் தெரியாது, எதுவுமே தெரியாது முன்கூட்டியே. ஆனால் அதில் போய் எப்படியாவது மாட்டிக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சீனே அந்த டாஸ்க்கு தான். அதாவது காய்ஸ், ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி ஒரு சின்ன பொம்மை தான், அது ஒரு டேபிள் மேலே இருக்கும். அது வந்து சுற்றி பார்க்கும்போது யாராவது அசைஞ்சாங்கன்னா அவங்க கண்ணை உத்து பார்த்து கொன்னுடும், ரத்தம்லாம் தெரிக்க வைக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு டாஸ்க் காய்ஸ். இவங்க ஒரு, அதாவது ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு 80-60 அந்த மாதிரி சம்திங் நம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க ஒவ்வொருத்தவங்களையும், அதாவது அசைவிடாமல் ஸ்டக்காகி, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு விஷயம் தெரியாது இந்த மாதிரி பண்ணாலும் தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எவ்வளோ பேரை பொண்ணை பார்த்துக்கு அவங்களுக்கு விஷயம் தெரிய வருது. இது சுற்றி வரும்போது நம்ம அசையாமல் இருந்தால் பரவாயில்ல, அது நம்மளை கொல்லாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொம்மைக்கு பின்னாடி ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அந்த பட்டனை அழுத்திட்டா நம்ம அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறேன் நினைக்கிறாங்க. இப்போ காய்ஸ், அந்த பட்டனை எப்படியாவது அழுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டக் ஆன மாரி, அது திரும்பி பார்க்கும்போது ஸ்டக் ஆன மாதிரி நின்றுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிறாங்க. பட் அது ரொம்ப நேரம் நீடிக்கல. எவ்வளோ பேர் அங்கே இருந்த மொத்த பேருமே கொண்டுடுறாங்க. பட் கடைசியில் அந்த ரெண்டு பேர் மட்டும் உயிரோடு இருக்காங்க, ரெண்டு பசங்க. ஸோ அதில் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, நான் குனிகிறேன், நீ என் மேலேருந்து எகிரி போய் அந்த பட்டனை எப்படியாவது அழுத்திடு அப்படின்னு சொல்கிறான். அவனோட உயிரையும் அதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவன் போய் பட்டனை அழுத்திடுறான், பட்டன் அழுத்தினவங்க மட்டும்தான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ரூல்ஸ் வேறு இருக்குது. ஸோ அந்த டாஸ்க் முடிஞ்சிச்சு, இதில் நம்ம ஹீரோ மட்டும் உயிரோடு இருக்காரு காய்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன் எங்கே போய் முடி காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஹீரோ வீட்டில் வீடியோ கேம்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு போரிங் வாழ்க்கையில். ஸோ நெக்ஸ்ட் டே அவர் ஸ்கூல் கிளம்பி வராரு. ஸ்கூல் கிளம்பி வரும்போது அங்கே ஒருத்தவனை போட்டு இன்னொருத்தன் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கான். அவனை வந்து மறந்துடாதீங்க, அவனும் ஒரு மெயின் ரோல் இந்த மூவியில். சரியான அடி, அவனோட கேரக்டரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது யாரை பார்த்தாலும் அடிப்பான், உதைப்பான், வாய்கையெல்லாம் உடைப்பான், கொல்றது இதே தான் அவன் தொழிலாக இருக்கும். சரி, இப்போ அவன் கிளாஸ் ரூமில் வந்து உக்காடுறான், அவன் வந்து தூங்கி விழுறான். அதாவது அவனுக்கு கிளாஸ் எல்லாமே போரிங்காக இருக்கிறதுனால ஒரு இன்ட்ரெஸ்டோடவே அவன் வரமாட்டான். ஸோ அவன் தூங்கி தூங்கி விழுறான் கிளாஸில். அதனால் அங்கே இருக்கிற சார் வந்து அவனை கிண்டல் பண்ணுறான், எழுப்பி விட்டு நீ தூக்கத்தை கண்டினியூ பண்ணு அப்படி இப்படின்னு சொல்கிறான். இது எதோட கண்டினியூன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸில் இருக்கும்போது தான் அந்த பொம்மை வந்து இவங்க எல்லாரையும் கொல்லுது. ஸோ அதோட கண்டினியூ தான். இப்போ காய்ஸ், இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ மட்டும்தான் உயிரோடு இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் இங்கே யாராவது இருக்காங்களா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அவள் வந்து ஓடி வரா. நீ வச்சு உயிரோடு இருக்கியா, நான் ரொம்பவே பயந்துட்டேன், யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ரொம்பவே பயந்துட்டா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து எல்லா டோர்ஸையும் ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. பட் எதுவுமே ஓப்பன் ஆகலை. பட் ஒரே ஒரு டோர் மட்டும் ஓப்பன் ஆகுது, இவங்க உள்ளே போய்ட்றாங்க. அது டக்குன்னு லாக் ஆகிடு, திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, ஓப்பன் பண்ண முடியல. அங்கே ஒருத்தவங்க சொல்கிறான், அங்கே ஒரு வாட்டி வர மாட்டேங்குமா முடியும், திரும்ப போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு இந்த எலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த உடைய அணியணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது, அதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபஸ்ட் டாஸ்கில் வந்த பொம்மை என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது கடைசி அந்த டாஸ்க் முடிகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த எலியை பிடிக்க பூனை வரப்போகுது, எலியை பிடிக்க பூனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்கே எலி வடிவிலான ட்ரெஸ்ஸை போட சொல்லிட்டு அங்கே ஒரு ரூல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க உள்ளே வந்துடுறாங்க. அந்த இங்கே இருக்கிற எல்லாருமே அந்த எலி வடிவிலான உடையையும் அணிகிறாங்க. இப்படி எல்லாம் ஒன்றா பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த கிரவுண்ட்லேருந்து ஒன்று ஓப்பன் ஆகிட்டு மிகப்பெரிய, அதாவது பூனை வடிவிலான ஒரு சிலை மாதிரி வெளியே வருது. பட் காய்ஸ், அது வந்து ஒரு சிலை கிடையாது, அது வந்து ஒரு முழு உயிர் உள்ள உயிர்னு எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த மாதிரி ரேஞ்சில் அது உயிர் உள்ள ஒரு பூனை. காய்ஸ், இதில் என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிகப்பெரிய பூனைக்கு கழுத்துக்கிட்ட அந்த பேஸ்கெட் பால் அந்த ரிங் இருக்கும், அதுக்கு அது ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு குண்டு இருக்கும், அதில் டைமிங்கும் ஓடிட்டுருக்கும். எல்லா பொம்மைகளுமே டைமிங் ஓடிட்டு இருக்கோம். அந்த டைமிங்குள்ள நம்ம அந்த டாஸ்க் முடிக்கலாம், அப்படி முடிக்கலன்னா நம்ம எல்லாருமே செத்துருவோம் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மை வெளியே வந்ததுமே அது கழுத்து ஸ்ப்ரிங் மாதிரி, அதாவது நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகி ஒருத்தவங்க கழுத்தை வந்து பிச்சு தின்றுது. ஸோ இப்போ ரொம்பவே பயந்துறாங்க, எப்படி வச்சும் இந்த பூனையை டாஸ்க் முடித்து நம்ம உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க.
ஸோ இவங்க நிறையா போன இந்த நிறையா பேர்த்த கழுத்துக்கு அடித்து கடிச்சு துப்பி துப்பிடுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறானா, அங்கே ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் இருக்கான், நம்ம பிறந்ததுக்கு இதுதான் ஒரு அர்த்தம், நம்ம எவ்வளோ நாளாக பேஸ்கெட் பால் விளாண்டுட்ருக்கோம், ஒரு நாளைக்கு 500 ஷாட்ஸ் நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன், ட்ரைனிங் எடுத்துக்கிட்டும் இருக்கேன், ஸோ இங்கேருந்து இவங்களை நான் தான் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி பெருமையாக அவன் அந்த ஷாட்டை தூக்கி போகிறான். பட் அது வரைக்கும் தெரியாது அந்த பூனைக்கு கை கால்களை அசையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்கி போட்டதும் கரெக்டாக அந்த நெட்டு உள்ள விழுற மாதிரி போயிடும். பட் அந்த பூனை கேட்ச் பிடிச்சி அந்த பந்தாலே அவனை அடித்து கொன்னுடும். ஸோ காய்ஸ் அவன் இறந்துடுறான். ஸோ இப்போ தான் தெரிஞ்சுக்கிறாங்க அந்த பூனையால் நடக்கவும் ஓடவும் முடியும், எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இருக்கிறவங்கள ஒருத்த ஒருத்தவங்களாக கடிச்சும் திங்குது, அடிச்சும் திங்குது, அதோட கூர்மையான நகத்தாலையும் கொள்ளுது. அப்புறம் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூனை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே அரிக்குது பின்னாடி, என்னால் தூங்க முடியல சரியா அப்படின்னு சொல்லுது அந்த பூனையே. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அது முதுகு சொரிஞ்சு விட்டு அதை மயக்க நிலையில் ஆக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம அந்த கோலை ஷூட் பண்ணி நம்ம இந்த டாஸ்க் ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதுவும் அவங்களால முடியல, அந்த பூனை முழிச்சிக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூனைக்கு எது பந்து அப்படின்றத அதாவது கன்ஃபியூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு பேஸ்கெட் பாலை ஒரு துணியில் சுற்றி அதை தூக்கி போட பார்க்குறாங்க. அதை கேட்ச் பிடிக்கும்போது நம்ம இந்த பாலை ஷூட் பண்ணி நம்ம இந்த டாஸ்க்கு முடிச்சிருவோம் அப்படின்னு அவங்க ஐடியா பண்ணுறாங்க. பட் நம்ம ஹீரோ அதை ஷூட் பண்ண போகையில் அது கரெக்டாக போகிற மாதிரி போய் பட் மிஸ் ஆகி கீழே விழுந்துடும். அப்போ தான் அந்த இன்னொருத்தன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அது பின் வழியாக ஏறி ஓடியாந்து அந்த இதை பிடிச்சிக்கிறான். வலையை கீழேருந்து ஒருத்தன் த்ரோ பண்ணதும் அதை டக்குன்னு அந்த ஷாட் அடிச்சிடறான். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அந்த ஷாட் அடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வித்தியாசமான கேரக்டர்னு சொல்லுங்களா, எவனை பார்த்தாலும் அடிப்பான் ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டுவான் இல்லைங்களா, ஸோ அவன் தான் இப்போ இங்கே வந்து ஜாயின் ஆகிறான். அந்த ஷாட் அவன் தான் ஃபினிஷ் பண்ணி அந்த டாஸ்கையும் அவன் ஃபினிஷ் பண்ணிடுறான். ஸோ இப்போ அவங்க ஒரு 5-6 பேர் மிச்சம் இருக்காங்க, நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அந்த ஆட்டிடியூட் காட்டுறவன் அப்புறம் இன்னும் மிச்சம் 2-3 பேர். ஸோ இப்போ இந்த ஆட்டிடியூட் காட்டுறவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிச்சம் இருக்கிறவங்கள கொல்ல பார்க்குறான் நம்ம ஹீரோ ஹீரோயின் தவிர எல்லாரையும் கொண்டுடுறான். இங்கே இருக்கிறவங்களே நீ நான் மட்டும் நான் புத்திசாலி, நாம் ஒன்றா சேர்ந்து எல்லா டாஸ்கையும் முடிப்போம் அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு வந்து இந்த எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்க அது ஒரு பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் உடையவன். அட் த சேம் டைம் ஸ்க்ரீனில் காட்டுறாங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாப்பனீஸ் நாட்டில் ஒரு பாக்ஸ் பெரிய பொட்டி மாதிரி வானத்தில் பறந்துக்கிட்டே இருக்குது. அங்கே இருக்கிற மீடியா எல்லாமே கவர் பண்ணுறாங்க, இது வந்து ஏலியன் தான், இவ்வளோ பெரிய ஸ்டூடெண்ட்ஸ், அதிக அளவிலான ஸ்டூடெண்ட்ஸ் காணாமல் போயிருக்காங்க, கொல்லவும் பட்டிருக்காங்க, ஸோ இது ஏலியனோட தாக்குதல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இப்படின்னு நிறைய வதந்திகள் பரவுது. அந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ட்ராவல் ஆகி பறந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த பாக்ஸ் அது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸுக்குள்ளே தான் அந்த டாக்ஸ் விளையாட்டு சொல்கிற கொலை பண்ணுறது எல்லாமே அந்த பாக்ஸுக்குள்ளே தான் நடக்குது. காய்ஸ் அந்த பாக்ஸுக்கு வெளியில் எல்லாருமே இது ஏதோ ஏலியன் மர்மமான அது இதுன்னு சொல்லி ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க, அது என்னன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ அட் த சேம் டைம் அடுத்த ஸ்க்ரீனில் என்னன்னு காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து இன்னொருத்தவங்க 4 பேர் கூட இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு டாஸ்க் கிரியேட் ஆகுது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஒரு டோர் ஓப்பன் ஆகி ஒரு மூணு நாலு கையாட்டி பொம்மைகள் மாதிரி, அதாவது ஒரு கேண்டில் ஸ்டிக் பொம்மைகள் மாதிரி அது பறந்து வருது. இப்போ என்ன டாஸ்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருத்தவனை கண்ணை மூட சொல்லி உட்கார வச்சுருவாங்க. ஸோ அந்த பொம்மைங்க வந்து அவனை சுற்றி பாடிக்கிட்டே வரும். ஸோ அந்த சாங் நிறுத்தின பத்துக்கு உனக்கு பின்னாடி யார் கடைசியாக நிற்கிறா அப்படின்றத அவங்க கரெக்டாக நேம் சொல்லணும். ஸோ அப்படி சொல்லலைன்னா அவங்கள கொன்னுடும் அப்படின்றது தான் இந்த டாஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தனை அழைச்சிட்டு போயிடறான், பட் அவன் தப்பாக சொல்லிடுறான். ஸோ அவனை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட கண்ணிலிருந்து ஒரு லேசர் லைட் மாதிரி வருது, அது நெத்தியில் அவனோட நெத்தியில் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி அவனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொம்மை ஏரில் இருக்கும்போது அது எப்படி ஆடினாலும் அவனும் அது போல் ஆடுவான். ஸோ இது தரையில் இடிக்கிற மாதிரி ஆடுவோம், அவன் போய் தரையிலே இடிக்கிறான், அந்த மண்டையெல்லாம் பொழந்துக்கிட்டு சரியான ரத்தம், இந்த மாதிரி சீன்ஸ்லாம் செம்மையாக காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்டி ஆட்டி அவன் தலை போய் தரையில் இடிச்சு இடிச்சு அவன் ரொம்பவே மண்டை அது இது எல்லாம் உடஞ்சி நாஸ்தி ஆகிடுவான். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கேர்ள் அதே போல் திரும்ப சுற்றி வருது, பாடிக்கிட்டே பின்னாடி யார் நிற்கிறா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் கேட்குது. ஸோ அங்கேயும் அந்த பொண்ணு தப்பு பண்ணிடுறா. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, அவளையும் மர்டர் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவோட அந்த செகண்ட் கேர்ள் ஃப்ரெண்டும் அங்கே இருக்காங்க, அதாவது நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோவோட செகண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ இப்போ அந்த பொம்மைங்க என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட செகண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணது, இப்போ நாங்கள் தான் உன்னை பாட வைக்க போகிறோம், நீ தான் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. பட் அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறானா, இல்லை இல்லை அவள் வேணாம் நான் பண்ணுறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் கேட்டு அவன் அந்த சான்ஸை எடுத்துக்கிறான். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, பாடும்போது அதை ரெக்கார்ட் பண்ணிடுறான். ஆல்ரெடி ஏற்கனவே அந்த டாஸ்க் நடந்தபோது அந்த
பொம்மைங்களோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிடுறான். ஸோ இவன் ஈஸியாக கால்குலேட் பண்ணி யார் பிஹைண்டில் பின்னாடி இருக்கா அப்படின்றதையும் கண்டுபிடிச்சி சொல்லிடுறான். ஸோ இவன் கரெக்டாக சொன்னதும் அங்கேருந்த பொம்மைங்க அது எல்லாமே உடஞ்சி போயிடுது. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் அந்த இன்னொரு பொண்ணும் தப்பிச்சிடுறாங்க. ஸோ காய்ஸ் இங்கேருந்து தப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையை உடஞ்சதுனால பொம்மையிலிருந்து சில கீஸ் கிடைக்கும் சாவிங்க. அந்த சாவியை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. இங்கேருந்து தப்பிக்கலான்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அங்கே வந்து ஒரு குலவி மாதிரி ஒரு பொம்மை வருது. அது வந்து தனிமையில் வாடுறேன், எனக்கு யாரோ உதவி பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கிறவங்கள அது கொன்னுடும் அப்படின்றது தான் அது ஒரு டாஸ்க்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது குரூப்பாக அவங்க கையை கோர்த்து நின்ட்டாங்கன்னா அந்த பொம்மை எதுவுமே பண்ணாது. ஸோ அதனால் இப்போ அந்த பொம்மையை கொன்று எப்படியாச்சும் அந்த சாவியை கைப்பற்றணும்னு பார்க்குறாங்க. ஸோ அங்கே வந்து ஒருத்தன் அந்த பொம்மையால் துரத்தப்பட்டு வரான், ஒருத்தவன் மட்டும் தனியாக ஓடி வரான். ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடி போய் டைவ் அடித்து அவனுக்கு கையை கொடுத்து எப்படியாச்சும் அவனையும் காப்பாற்றிடுறான். ஸோ இப்போ அங்கே யாருமே சிங்கிளாகவும் இல்லை, உயிருக்கும் ஆபத்து இல்லை. காய்ஸ் அங்கே இவங்க நாலு பேர் மட்டும் இல்லாமல் அந்த ஆட்டிடியூட் காட்டுறவனோட சேர்த்து அங்கே ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்க. இப்போ அங்கே ஒரு பொம்மை இன்னொன்று வெளியே வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வகையான கீஸ், அதாவது சாவிகளை உள்ளே பொறுத்துனா நீங்கள் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லுது. அந்த கீயையும் இவனை பொருத்திடுறாங்க. பட் இங்கே தான் சரியான ட்விஸ்ட்டு. அந்த கீ பொருத்தினதும் எங்கே அழைச்சிட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பனி பிரதேசம் மாதிரி அழைச்சிட்டு போகுது. அங்கே உள்ளே போனதுமே மிகப்பெரிய வடிவிலான உருவ சைஸிலான ஒரு பாண்டா மிருகம் வருது. அதுவும் பொம்மை மாதிரி தான் இருக்கும். அப்புறம் திரும்பவும் அந்த வெளி உலகத்தில் நடக்கிறதெல்லாம் காட்டுறாங்க. அந்த பாக்ஸை ஃபாலோ பண்ணி கோடிக்கணக்கான மக்கள் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. அண்ட் அந்த நாட்டோட ஆர்மி, அதாவது ஹெலிகாப்டர்ஸ், பிளேன்ஸ்லாம் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போகுது. பட் இருந்தாலும் அது வரைக்கும் அதை யாராலையும் என்ன என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. அந்த நாட்டோட மீடியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கணிச்சிட்டு இருக்காங்க. பட் அது எதுவுமே உண்மை கிடையாது. காய்ஸ் இப்போ அந்த பனி பிரதேசத்தில் என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய பாண்டா கரடி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கேள்வி கேட்பேன், பட் அதில் நீங்கள் இருக்கிறவங்க யாருமே பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னீங்கன்னா அதை நீங்களே யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்லிடணும், அப்படி இல்லைனா எல்லாரையும் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுது. ஸோ காய்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விச் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட், அதாவது உங்களுக்கு பிடிச்ச உணவு என்ன அப்படின்றது கேட்குது. பட் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஒரு ஃபுட்டை சொல்லிடுறானுங்க. பட் அதிலே ஒருத்தவன் தப்பு அப்படின்றத சொல்லிடுது. ஸோ இவங்க பயத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒருத்தவனை கை காட்டி ஸோ அவனை கொலை வச்சிடுறாங்க. ஏன்னா அவன் சொன்னது தப்புன்னு எல்லாருக்கும் பட்டுது. ஸோ அவனை கொன்னுடுது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குது. பட் அதுலேயும் ஒருத்தவனை தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவனை கொன்னுடுது. செகண்ட் யாரை கொள்ளுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அந்த ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டை. ஸோ அவளை கொன்னுடு. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கையாலேயே குத்தி குத்தி கொன்னுடுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மெயின் திங் என்னென்னா இந்த பனிக்கரடிக்கு முழு முழு வெண்மை, அதாவது உடல் அளவிலும் மனதளவிலும் அந்த நிறத்தளவிலும் வெண்மையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது உண்மை ரியல் அப்படின்றத அது சொல்லும். ஸோ இப்போ மூணாவதாக நம்ம ஹீரோ வரான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த பாண்டா ஒரு கேள்வி கேட்குது, நீ உண்மையானவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அவன் சொல்கிறான், இந்த உலகத்திலே நீ தான், அதாவது தூய்மை இல்லாதவன், உண்மை இல்லாத மிகவும் ஃபேக்கானவன். அதுக்கு அந்த பாண்டா ஏன்னு கேட்கும்போது நீ வெண்மையானவன் சொல்லிட்டு இருந்த, பட் இந்த பொண்ணை நீ கொன்று உன் கையில் ரத்தக்கரையை வச்சு நீ கலர் அதாவது வேறையாக மாறிட்ட அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல. ஸோ அந்த பாண்டாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஸோ அதனால் அது அழிஞ்சு போயிடுது. காய்ஸ் அதோட நீதி என்னென்னா அது வெண்மையாக இருக்கணும் அப்படின்றது. பட் அந்த ரத்தக்கரைப்பட்டதுனால அந்த பாண்டாவுக்கு சக்திகள் இல்லாமல் அதுவும் அழிஞ்சு போயிடுது. ஸோ இப்போ மிச்சம் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸும் இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த ஆட்டிடியூட் காட்டுறவங்க இருக்காங்க. காய்ஸ் இப்போ அடுத்த டாஸ்க்கு ஃபார்வர்ட் ஆகிறாங்க. அது என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தலையாட்டி பொம்மை மாதிரி வருது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று தான் வரும், அதுக்குள்ளேருந்து ஒன்று, அதுக்குள்ளே ஒன்று ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது என்ன கேமுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா வந்து ஒன்று மேலே இருக்கும். அந்த டப்பாவை ஒரு வட்டத்துக்குள்ளே வச்சுட்டு அங்கே மற்றவங்க இருக்கிறது எல்லாத்தையும் ஒருத்தவங்க மட்டும் வந்து கைதிகளாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த டப்பாவை உதைக்கணும். உதைச்சா யார் உதைக்கிறாங்களோ அவங்க சொல்கிற மாதிரி நடக்கும். அது எப்படின்னா சன்செட் ஆகிறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிடும். காய்ஸ் இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த ஆட்டிடியூட் காட்டுறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அந்த தலையாட்டி பொம்மையே உதச்சி அந்த டப்பாவை கீழே விழி வைக்குது. ஸோ அந்த கீழே விழி வச்ச டப்பாவை எடுத்து ரவுண்டுக்குள்ளே வச்சிடறோம். நம்ம ஹீரோவை தவிர மற்ற எல்லாரையுமே அடித்து போட்டு அவன் வந்து அந்த சிறைக்குள்ளே பிரிசனாக அதை கைதிகளாக பிணைய கைதிகளாக மாற்றிடுறான். பட் நம்ம ஹீரோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காரு. பட் அவனையும் இவன் பேச்சால் வெளியே வர வச்சிடறான். ஸோ அப்போ நம்ம ஹீரோ சும்மா வரல, ஒரு கவச உடை மாதிரி ஒன்று போட்டு வர்றாரு, மூஞ்சியை மறைச்சிக்கிறாரு. என் மூஞ்சை பார்த்தா தானே என் மூஞ்சியை
தெரியாது அப்படின்னு சொல்ல அந்த ஆட்டிடியூட் காட்டுற என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவன் முகத்திரையை கிழிச்சிட்றான். ஸோ அப்பையும் நம்ம ஹீரோ சும்மா விடல, அவனை சங்கிலியால் கட்டிட்டாங்க. இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வெளியே அந்த மதில் சுவரை ஏறி வெளியே குதிச்சிடுறாரு தண்ணிக்குள்ளே. ஸோ அந்த கவசத்தில் அதில் கழட்டி விட்டு நம்ம ஹீரோ மதில் சுவரை ஏறி மேலே வந்துடுறாரு. ஸோ இப்போ அவன் அந்த வெயிட்டு தாங்காமல் அவன் என்ன பண்ணுறான்னா இழுக்கப்படுறான். ஸோ அவன் என்ன பண்ணுறான், அந்த செயினை பிடிச்சி அந்த கவச உரையை மேலே இழுத்து போட்டு அப்புறம்தான் அவனால் தப்பிக்க முடியும். பட் அது ரொம்பவே வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த கேப்பில் நம்ம ஹீரோ வந்து அந்த டின்னை உடச்சிட்டானா அவன் என்ன ஃபேவராக சொன்னாலும் அது நடக்கும் அப்படின்றது அவன் நம்புகிறான். இப்போ உதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை கால் அதாவது அசைக்க முடியாமல் நடந்து பொறுமையாக வருவான். பட் அந்த ஆட்டிடியூட் காரன் என்ன பண்ணான்னா அந்த கவசத்தை மேலேயும் ஈத்து போட்டுறான், செயினையும் பிச்சு போட்டு அவனும் வேகமாக ஓடியாரான். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ ரெண்டு பேரும் வேகமாக ஓடியாரான். பட் நம்ம ஹீரோ அதை உதைச்சிட்றான். பட் அந்த டப்பா எதுவுமே வெடிக்கலை. ஸோ அந்த பொம்மைங்க வருது, நீ ஏதோ வெடிக்கும் கிடிக்கும் டாஸ்க் அப்படின்னு சொன்னேன், பட் இது இங்கே எதுவுமே நடக்கலை அப்படின்னு ஒன்று கேட்கணும். நான் உங்கள்கிட்ட போய் சொன்னோம், இதோட முடிஞ்சிச்சு டாஸ்க், இப்போ இதான் உங்களுக்கு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் தருது. ஸோ அவனும் அதை சாப்பிட்றானுங்க. அந்த ஐஸ்கிரீம் கூட்டில் சில வேர்ட்ஸ் எழுதியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அவனோட எண்டே. அந்த வேர்ட்ஸில் என்னென்ன எழுதியிருக்கோ அதை படி அப்படியே நடக்கும். ஸோ நம்ம ஹீரோவுக்கு லக்குன்னு எழுதியிருக்கு, ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு யூ டை செத்து போவன்னு எழுதியிருக்கு, அந்த இன்னொருத்தவனுக்கு அந்த ஆட்டிடியூட் காட்டுறவங்க யூ லீவ் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்புறம் மற்ற இருக்கிறவங்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. ஸோ கடைசியில் நம்ம ஹீரோவாக அந்த ஆட்டிடியூட் காட்டுறவங்க மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க, அந்த பாக்ஸ்லேருந்து வெளியே வர மாதிரி காட்டுவாங்க. ஸோ நம்ம கடைசியில் ஹீரோ ஒரு ஹீரோயின் கூட இருக்க மாட்டாங்க, எல்லோரும் செத்துருவாங்க கைஸ். பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக நான் பார்த்ததுலேருந்து தெரிஞ்சுது, ஒரு டிஃப்ரெண்ட்டான காஸ்டியூம் அந்த இதெல்லாம் செம்மையாகவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.